ஏய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் அனிமல். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா, படத்தோட டேரக்டர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, இந்த படம் இந்த மாதிரி தாண்டா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்படியே தான் அங்கே படம் இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் ரெட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த டேரக்டர் வந்து இந்த டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஒரு கதைக்களம் இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் வந்து புரிய வந்தது. ஸோ அதே ஃப்ளேவர் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுதான். பட் இந்த இடத்துல என்னன்னா, தன்னோட அப்பாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு பையன். ஸோ அவன் வந்துட்டு சேம் கேரக்டர் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. எப்படி இருப்பான்னா, தான் தான் பெரிய ஆள், அவன் பண்ணுறது தான் ரைட்டு, அவன் என்ன தோணுதோ பண்ணுவான், வாய்க்கு வந்ததை பேசுவான், என்ன சொல்கிறது, மண்டையில் எவனுக்குமே மூளை இருக்காது. இந்த படத்தில், அதாவது இந்த டேரக்டரோட படத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நம்ம வந்து வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போய் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சு. அது அப்படி தாங்க. பட் ஏன் ரொம்ப மேல் சேலஞ்சிஸ்டிக்காக நீங்கள் வந்து காட்டுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு உமனை வந்துட்டு எப்படியெல்லாம் காட்டுறோமோ, எதுக்காண்டி காட்டுறோமோ அதுக்காக மட்டும் காட்டிட்டு, என்ன சொல்கிறது, அவங்க பாதத்தில் வந்துருக்கும் போது திடீர்னு ஜீவியம் படம் டச்சில் விட்றீங்க, அண்ட் கிளைமேக்ஸில் என்ன மாஸ்டர் படம் விஜய் வேறு கூப்பிட்டுருந்தீங்க. எனக்கு புரியலங்க, எனக்கு ஒரு படமாக வந்து அவங்க அப்பா மேலே அவன் பாசமாக இருக்கான் அப்படிங்கிறது ஓகே, அவங்க அப்பாவுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிறது ஓகே, அதை மட்டுமே படம் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட அவன் பேசவே மாட்டான், கடைசியில் பேசிட்டு ஒரு அழுகுறான். இதெல்லாம் தாண்டி ஓவராலாக இது ஒரு கதையாக என்னென்னு பார்த்தா, கடைசி வரைக்கும் மொத்தமாகவே ஒரு குடும்ப சண்டை தான். சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா, இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பணக்காரன், இவன்ட்டு எப்போ எவ்வளோ காசு வேணா இருக்கும், என்ன வேணா பண்ணுவான். ஒரு சில இடங்கள் எமோஷனலாக டச் ஆச்சு, அது வந்து நான் ஒத்துக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு ஸ்டைல்லே படம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இப்படியே தான் நீங்கள் படம் எடுப்பீங்க அப்படிங்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. அண்டு வில்லனை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஒன்லி ஹீரோ மட்டும் தான், அதுவே வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். இது போக அன்கட் வெர்ஷன் ஒன்று 4 மணி நேரத்துக்கு ஒன்று இருக்கா, அதை நெட்ஃப்ளிக்ஸில் வேறு விட போகிறாங்கன்னா இதே பார்க்க முடியல, அதை எப்படி பார்க்க முடியும். சரி, ஒரு அப்பா அம்மா பையனுக்கு உண்டான ஒரு பாச பிணைப்பு அப்படின்னாலும் அதையாச்சும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் கேட்டால், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது. மொத்தமாக ஒருத்தன் தான், அவன் லைஃப்பில் என்ன நடக்குது, அவன் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கும், அதை அவன் எப்படி வேணால் நடத்திக்குவான். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு தடைகளே கிடையாது. அப்படி ஒரு தடை இருக்கு, அவன் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறான்னா அதுவும் கிடையாது, ஒரு தடைகளே கிடையாது. அவன் நினச்சா நினச்ச விஷயத்த பண்ணுவான், அவன் நினச்சா யார் கூட வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணாலும் கொடுத்துடலாம், ஒரு பய கேள்வி கேட்க மாட்டான். இப்படி ஒரு ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் ஒரு ஹீரோ, அவனுக்கு வந்து வில்லனை கொள்வது மட்டும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா காட்டியிருந்தா கூட அதுவும் பரவாயில்லைங்க, அந்த சேலஞ்சை கூட காட்டலை. அவன் ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சவனே அவனுக்கு கிளம்பி போகிறான், கொண்டு வந்துடுறான். இதெல்லாம் முடிச்சுட்டு சரி விடுறா சாமி நாங்கள் போகிறோண்டா அப்படின்னா, போஸ்ட் கடிஷனில் பாட்டு இருக்குது, அனிமல் பார்க்கு கம் விசிட் ஜூனோ, நடுவிலே சொல்லியிருப்பாங்க. ஸ்பாயில் பண்ண விரும்பலை, பட் என்னத்தை சொல்கிறது, பார்ட் 2 இருக்குன்றீங்க, இல்லை இதுவே முடியல, பார்ட் 2 என்னத்தை பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக படத்தை வந்துட்டு ரொம்ப வயசானக்கப்புறம் இந்த ஹீரோ கதையாக சொல்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க, இல்லை பாட்டு வேறு இருக்குது அப்படிங்கிறப்போ கஷ்டம் தாங்க. எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கே சுத்தமாக விருப்பம் கிடையாது இந்த ஒரு படத்தை. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே என்னென்னா ஒரே ஒரு மிரர், அந்த மிரரை இந்த மிரர்லாம் நம்மளை நாமே பார்த்துக்கிட்டே ஒரு 3.5 மணி நேரம் உட்கார முடியும், நல்லாயிருக்குமா? எந்த இடத்துலயாச்சும் என்கேஜிங்காக இருக்கான்னு கேட்டால், ஏதோ ஒரு சிலங்கிறது இருந்தாலும் அடுத்த செகண்ட் போயிடுது. ஸோ என்ன கேட்டால் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இந்த படம் தான் சொல்கிறேன். பாட்டுக்கெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது, அவ்வளோதாங்க. சண்டீப் ரெட்டி வாங்க, இப்போ எப்படின்னா சோசியல் மீடியாவில் எதாவது பார்க்கல, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க படம் நல்லா இருக்குது ஓகேன்னு, ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப மேல் மட்டுமே பெரிய ஆள் மாதிரி நீங்கள் காட்டிகிட்ருக்கீங்க, அப்போ மற்றவங்கலாம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கம் போயிட்டுருக்கு, மிக்சடு தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த டேரக்டரோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது, இது தவறான விஷயம், நிறைய குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்கல, உங்கள் கற்றுக்கலாமனு சொல்லி நினைக்கிறோம். நான் ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இது தவறுங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏன்னா நிறையா படங்கள் நான் பார்க்குறேன், இந்த படம் ஒரு படமாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நான் ஹார்ஷாக எந்த படத்துக்கு ஒப்பீனியன் கொடுத்ததில்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வேஸ்ட், அவ்வளோதான், சிம்பிள். இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு நான் திரும்ப வரேன்.